கார்த்திகை மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்கான மாதம்தான். இந்த மாதத்தில் நாம் ஏற்றும் ஒவ்வொரு தீபமும் அத்தனை விசேஷமானது. நாம் தினமும் ஏற்றும் ஒரு தீபம் கூட இறை அருளை பெற்று கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மாதத்திற்கு உண்டு. இப்படியான இந்த மாதத்தில் கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் ஏற்றப்படும் பரணி தீபம் மிகவும் விசேஷமானது. அந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும், ஏற்றும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வருட பரணி தீபம் மிக மிக விசேஷமானது. இந்த பரணி தீபத்தை ஏற்றுவது சிவபெருமான் அருளை பெறத்தான். கார்த்திகை மாத சோமவாரம் திங்கக்கிழமை விரதம் மிகவும் விசேஷம். அதிலும் சிவபெருமானுக்கு அதி முக்கியமான நாளான பிரதோஷமும் இந்த நாளில் வருகிறது. அதைவிட மிக விசேஷம் இந்த நாளில் ஏற்றப்படும் இந்த தீபம் உங்களின் தலைமுறை முழுவதும் நலமாக வாழ வழி செய்யும். பரணி தீபம் கார்த்திகை திருநாளுக்கு முதல் நாள் ஏற்ற வேண்டும். அதாவது திங்கக்கிழமை 5/12/2022 அன்று மாலை 6 மணி அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தாம்பாளத்தட்டில் மஞ்சள் குங்குமம் வைத்த பிறகு அந்த தட்டில் கோலம் போட்டுக்கொள்ளுங்கள். அடுத்து 5 புது அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அதையும் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து அந்த அகல் விளக்கை தாம்பாளத்தட்டில் வைத்து விளக்கில் எண்ணெயை ஊற்றி திரி போட்டு கொள்ளுங்கள். இந்த விளக்கின் முகம் ஒன்றை ஒன்று பார்க்கும்படி வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் எப்போதும் ஏற்றும் குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, வாசலில் ஏற்றும் விளக்கு அனைத்தையும் ஏற்றிக்கொள்ளலாம். இவை இல்லாமல் இந்த 5 விளக்கையும் தனியாக ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றிய பிறகு இந்த ஒரு வேண்டுதலை மறக்காமல் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இறந்த பெரியவர்கள் எமலோகத்தின் இருளில் இருந்தால் அவர்கள் அந்த இருளில் இருந்து விலகி அவர்களுக்கென்று ஒளிமிக்க ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்றும் அவர்கள் செய்த பாவங்களை நீக்கி அவர்களும் மேலோகத்தில் நிம்மதியான ஆத்மாவாக வாழ அருள் புரிய வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி நீங்கள் வாழும் காலத்திற்கு பிறகு ஈசனின் திருவடியை அடைந்து அந்த மேலுலக வாழ்க்கையின் இருளே இல்லாத வரம் வேண்டும் என்றும் இந்த தீபத்தின் முன் அமர்ந்து வேண்டிக் கொள்ளுங்கள். இதனால் இந்த பூலோகத்தில் நீங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி வாழும் வாய்ப்பை பெறலாம். உங்கள் வீட்டு இறந்த பெரியவர்களின் ஆத்மா சாந்தி அடைந்து அவர்கள் மேலுலக இருளில் இருந்து அகல இதைவிட நீங்கள் பெரியதாக அவர்களுக்கு வேறு எதையும் செய்துவிட முடியாது. அத்தகைய சக்தி வாய்ந்த இந்த பஞ்சபூதங்களின் சக்திகளை தரும் பரணி தீபத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நன்றி.